அவருக்கு ஏதோ சிங்கப்பூர்ல பேச்சு கேள்விப்படுறத நரம்புல மாத்தி ஊசி போய் அவரெல்லாம் எப்ப ஏற்பட்ட ஆளு இடிமுழக்க மழை முழங்குற ஒரு திரையில வாய்ப்பு தேடி வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து பெரிய டைரக்டர் ஆக்கி விட்டவர் அவர் தான். வேற யாரு கிடையாது. ஏன் நம்ம விஜயோட கூட நினச்சி விஜய்க்கு பெரிய லைஃப் உண்டாக்கி விட்டவர் அவர் தான், செந்தூர பாண்டியன். அப்படிப்பட்ட விஜயகாந்த் நாங்கள் கட்சியில் இருக்கும்போது தாக்கி பேசியிருக்கோம், ஆனால் எங்கள் மனசில் இருந்தில்லை. தப்பு பண்ணினா கோபமாக எவனாக இருந்தாலும் பார்க்க மாட்டார். அவர் இருந்திருந்தால் அரசியலில் ஒரு பெரிய பிரச்சனைலாம் ஏற்பட்டிருக்கும். மற்ற அரசியலுடைய யோகம் போல இருக்கு. நல்ல சாப்பாடு போடுவாங்க, கேட்பாருங்களா நீ சாப்பிட்டீங்களே மோர் சாப்பிட்டீங்களா எங்கே மோர் குடியா சிங்கமுத்து உங்கள் மேலே பாசமாக இருப்பார் ஆனால் இப்படிப்பேன் நம்மளே அவர் காமெடியாக தான் சொல்லியிருப்பாரியா போய் அவருக்கு ஏதோ சிங்கப்பூரில் எதில் பேச்சு கேள்விப்படுறத நரம்புல மாற்றி ஊசி போய் அவரெல்லாம் எப்போ ஏற்பட்ட ஆள் இடிமுழக்க மழை முழங்குற ஒரு திரையில் அவர் இல்லாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போடுறது எவனுக்கும் பொருந்தலை. அவர் மாதிரி ஒரு நடிகை இனிமேல் பிறக்க முடியாது. எம்ஜிஆர் கிட்ட அவரை தான் சொல்லுவேன், நல்லா அருமையான ஆள், மனசு. ராஜாபாதிரி சீட்டில் வருஷ கணக்கில் ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் சோறு போட்டவர், வாய்ப்பு தேடி வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து பெரிய டைரக்டர் ஆக்கி விட்டவர் அவர் தான். வேற யாரும் கிடையாது. ஏன் நம்ம விஜயோட கூட நினச்சி விஜய்க்கு பெரிய லைஃப் உண்டாக்கி விட்டவர் அவர் தான், செந்தூர பாண்டின்னு. அப்படிப்பட்ட விஜயகாந்த் நாங்கள் கட்சியில் இருக்கும்போதெல்லாம் தாக்கி பேசியிருக்கோம், ஆனால் எங்கள் மனசில் இருந்து இல்லை, பேச மாட்டோம் அவரை மட்டும். அதே மாதிரி பிரேமலா தான் விஜயகாந்த் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப டீசெண்டாகவங்க, படித்தவங்க. கட்சி இப்போ தான் பொதுச் செயலாளர் ஆகியிருக்காங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்கள், உங்கள் டிவி மூலிமா வாழ்த்துக்கள். அவர்களுக்கு பெரிய ஆளாக வரணும், அவ்வளோதான், நல்ல ஆளுங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜயகாந்த் சார் எப்படி, ஒரு நடிகராக எப்படி சார்? அவர் எதாக இருந்தாலும் பொறுமை, அதாவது அவர் நடிகராக இருக்கும்போது ஒவ்வொரு ஷாட்லேயும் கருத்து கருத்து கண்ணியத்தோடு இருக்கும், டபுள் மீனிங் இருக்காது. ஃபைட் அழகாக இருக்கும், சண்டை அழகாக இருக்கும். நல்ல ஒரு பாடத்தை எடுத்துக்கலாம் அவர் படத்தில், ஒவ்வொரு படத்துலையும் இருந்து ஒரு பாடம் எடுத்துக்கலாம். ஒரு போலீஸ் அதிகாரினா அப்படி தான் இருக்கும், ஒன்று அண்ணனாக இருந்தால் அப்படி தான் இருக்கணும். எல்லாம் கேஷுவலாக சிவாஜி மாதிரி பயங்கரமாக நடிக்காட்டி கேஷுவலாக நடித்து அரசியல்வாதி மாதிரி போல்ட்டான அரசியல்வாதி. இவர் லஞ்சம் வாங்காமல் கஷ்டப்பட்டு கல்லிலையும் முள்ளிலையும் காட்டில் புரட்சி தலைவர் மாதிரி சம்பாரித்தவர். வெளியே எல்லோரும் லஞ்சம் வாங்குறாங்க அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டவொடனே கோபமாக திட்டுறார். அவ்வளோதான் அவர்கிட்ட இருக்கிறது. அது தப்பு பண்ணினா கோபமாக எவனாக இருந்தாலும் பார்க்க மாட்டார். அவர் இருந்திருந்தால் அரசியலில் ஒரு பெரிய பிரச்சனைலாம் ஏற்பட்டிருக்கும். மற்ற அரசியலுடைய யோகம் போல இருக்கு. அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. மறக்க முடியாத ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது அவரை சந்தித்த? அவரோட படத்திலே வானத்தை போல நான் நினச்சேன். இன்னும் ரெண்டு மூணு படம் நடித்தேன். நல்ல சாப்பாடு போடுவாங்க, கேட்பாருங்களா நீ சாப்பிட்டீங்களே மோர் சாப்பிட்டீங்களா எங்கே மோர் குடியா. இல்லை, நல்ல மனிதர் சார் அவ்வளோதான். அவர் அதுக்கு மேலே அவர் சொல்கிறதுக்கு வேலையில்லை. அப்பழுக்கற்ற ஒரு நல்ல இதயம் கொண்ட ஒரு மனிதர். அவர் சில இடங்கள்ல எல்லாம் தாக்கி பேசும்போதெல்லாம் அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு எல்லாம் கேட்பாரா? இல்லை, அவர் கேட்கல. அவர்கிட்ட கூட போய் யாரோ சொல்லியிருக்காங்க, சிங்கமுத்து உங்கள் மேலே பாசமாக இருப்பார் ஆனால் இப்படிப்பேன் நம்மளே அவர் காமெடியாக தான் சொல்லியிருப்பாரியா போய். பிரேமலாதாவும் கேட்கல. அவங்களும் ரொம்ப நல்லவங்க. அவங்க ஏன் தான் அரசியலுக்கு வந்தாங்களோ தெரியல, இவங்களை போட்டு. ஆனால் பேச்சு அருமையாக பேசுவாங்க, நான் ஆச்சரியப்படுவேன். அடிப்படலாமல் மைக்கில் சிறப்பாக பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொருத்தரும் புதுசாக வரப்போகிறாரு விஜய் சார். அவர் அரசியலுக்கு 2026 சார் மக்களுக்கு இப்போ அவங்களெலாம் வந்து புதுசாக விஜயெல்லாம் வந்து அரசியலில் சம்பாதிக்கணுங்கிறது இல்லை. எல்லாம் சம்பாரித்து எல்லாம் செட்டில் பண்ணி இப்போ தர்மம் பண்ணுற சூழ்நிலைக்கு வந்துட்டார். இப்படி வரும்போது இன்னும் மக்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிறப்பான ஆட்சியை தர்றேன் அப்படி தருவோமே, நம்மளும் வந்து பார்ப்போமேங்கிற வரட்டும். நல்ல சிறப்பான ஆட்சியை கொடுத்தாருனா மக்கள் பாராட்டி அவரே முதலமைச்சராகட்டும் சார். இதில் யாரும் ஜனநாயகம் நாட்டில் யார் வரணும் யார் வரக்கூடாங்கலாம் இல்லை. இப்போ நாங்கள் அதிமுகவில் இருக்கோம், மக்களுக்கு பிடிக்கிறவரையும் அதிமுக இருக்கும், திமுக மக்களுக்கு பிடிக்கிறவரையும் திமுக இருக்கும். அதே மாதிரி விஜயை பிடிச்சி போச்சுன்னா விஜய் வருவார், சீமானை பிடிச்சி போனால் சீமான வருவார். இந்த நாட்டில் பிறந்தவர்கள் யாரும் வளரக்கூடாது வளரக்கூடாதுன்னு யாருக்கும் சொல்ல உரிமையும் கிடையாது, வந்தால் வரட்டும். இப்போது வடிவேல் சார் பற்றி பேசணும், சுபோண்டமணி சார் பற்றி நிறைய. வடிவேலை பற்றி எனக்கு எதிரியல சார், அவருக்கு புரியாமல் என் மேலே கேஸ் போட்டார். இன்னும் ஏன் போட்டார்னு அவருக்கே தெரியாது. கோர்ட்டில் நடந்து முழிக்கிறார் ஐயா அப்பான்னு, அது இருக்கட்டும்.
என்ன சொல்கிறேன்னா, வந்த கஷ்டப்பட்ட நாங்கள் தான் வீடு முதற்கொண்டு பிடிச்சி கொடுத்தோம். உனக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தது யார்? பிள்ளை சிறங்க கையெல்லாம் சிறங்க எப்படியெல்லாம் இருந்தோம். நீ கொண்டு வந்து உன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி, ஒரு மோசமான ஆளை பெரிய திறமசாலை மாதிரி உருவாக்கி, பெரிய நல்ல மாதிரி வெளியே தெரிய விடாமல் குடும்பத்தே அஞ்சாறு பிள்ளை இருக்கிறத தெரியாமல் அண்ணே பிள்ளை இருந்துச்சுன்னா வேஷம் வராதுன்னு சொல்லி பிள்ளை எல்லாம் ரூமுக்குள்ளே பூட்டி போட்டு அப்படி கொண்டாந்த பக்குவமாக வளர்ந்தவன கூட இருக்கவங்களுக்கு யாராவது ஒரு மேனேஜர் தூக்கில் தூங்கிட்டான், இன்னொரு மேனேஜர் குடிச்சே செத்து போயிட்டான் 47 வயசில், யாராவது பீக்கில் இருக்க ஒரு நடிகங்கிட்ட இருக்கேன் தூக்கில் தூங்குவானா? அப்போ எவ்வளோ குடும்பப்படுத்திருக்கேன். அதெல்லாம் மக்களுக்கு தெரிய லேட்டாச்சு. ஆரம்பத்தில் என்ன இவர் கிளப்பி விட்டோம்னா சிங்கமுத்து அப்படியா, சிங்கமுத்து 1000 கோடி எடுத்துருப்பார் இல்லையா? அப்படி தெரியலையே. இருந்தாலும் 1000 இல் 10 பேர் எடுத்துருப்பார், கூடவே இருந்தார் ஒரு 500 கோடியாவது போட்டிருப்பார், ஒரு 300 கோடியாவது போட்டிருப்பாருன்னு சொல்லத்தானே செய்வாங்க. நான் அதை பற்றி கவலைப்படலை. எதுக்கு நம்ம கவலைப்படுறோம்? நம்ம என்ன செஞ்சோம்? அப்படி செஞ்சுருந்தா போலீஸ் பிடிச்சிருக்க முடியும் என்னை கொண்டு. அங்கே போலீஸ் விசாரிச்சால் இப்போல தானே போகணும் போகணுன்ட்டாங்க. ஒரு நாளைக்கு ஜெயிலில் வைங்கன்னு கருணாநிதி போய் கெஞ்சினேன். அவர் நமக்கு பிரச்சாரம் பண்ண வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஒரு நாள் அவனை பிடிக்க வைகப்பா அவன் நினைக்காது. அப்புறம் நான் ஒரு நாள் இருந்தவன் மறுநாள் போச்சுக்கிட்டாங்க. என்ன, நான் வேறு கலைஞர் வீட்டுக்கு தான் போனேன். ஏன்னா என்ன நீங்கள் பெருமிஷன் வாங்கினீங்களா? ஏன்னா வடிவேல் பெருமிஷன் வாங்கினாரா? ஏங்க அவரோட பேசுவானே செம்மொழிக்கு எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் உள்ளே சொன்னால் இன்னொரு நாளைக்கு வரச்சில என்னையா இந்த தென் மாவட்ட தேவர சமுதாயம் வம்புகள் எடுத்து விட்டு போகிறான் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி வேறு போயிட்டேன். என்னை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன தெரிஞ்சு அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பேன். நான் கேட்ட சண்முகத்துக்கிட்ட கேட்டேன் நேரம் வீட்டிலே போய், அப்போ அதிலே சொல்ல முடியல. அவர் என்ன ஒன்று அணைஞ்சிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை உள்ள அவர் என்ன நினச்சிருப்பார்? ஒரு தேவர சமுதாயம் பயங்கரமான வெட்டுக்காரன் முறுக்கு, பயங்கர அருவா வெட்டுக்காரன், என்னை பற்றி தெரியாதுல்ல ஆன்மீகத்தில் உள்ள ஒன்று. அவர் என்ன செய்வார்? அது மாதிரி அவங்களெல்லாம் சொல்லி குத்தம் இல்லைங்க. இவன் இப்போ ஸ்டாலின் இருக்காருன்னா அவர்கிட்ட போய் நீ ஸ்டாலின் இருக்கார் இப்போ போய் ஒட்டிக்கிற 6 லட்சம் கொடுக்குற, எலெக்ஷனுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணியா? ஏன் இல்லை தோற்று போயிடுவாருன்னு இப்போ சேர்ந்தா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். யாரையும் பயச்சிக்க மாட்டாங்க அரசியல்வாதிகள். வாங்க வாங்க வச்சு அவங்க விட்டு போயிடுவாங்க. எம்பி தருவாங்கன்னு தெரியுறார். ஏன் எம்பி எம்பி வாங்குவோம் ஆசை, எம்பி வாங்கி இந்திக்காரங்கிட்ட அடி வாங்கி வர்றக்கா. ஒவ்வொருத்தர் அவன் வள அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே பிறக்கும்போதே எதுவுமே இல்லை, அம்மனை தான் பிறக்கிறான். வளர வளர சந்தர்ப்பம் சூழ்நிலையில் இறைவனுடைய விதியும் அவன் செல்வாக்காக பிறக்கிறான். சிலவருக்கு செல்வாக்கு இல்லை, சில அவனுக்கு பக்கத்தில் இருக்கவங்களை. இப்போ நான் வளர்ந்துட்டேன்னா எனக்கு பக்கத்தில் யார் இருந்தான், அப்புறம் ஒரு 10 பேரவை காப்பாற்றணும். அது மாதிரி நீங்கள் வளர்ந்துட்டால் உங்களுக்கு 10 பேர் உங்களோட யார் இருந்தால் அப்படியே காப்பாற்றிட்டால் எல்லாருமே சரியாக இருப்பாங்க. அதுதான் என் பாலிசி. நான் என் பழகின வரையும் ஏகப்பட்ட பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன். 40 வருஷமாக அவ்வளோ பேர் மனசில் வச்சுருப்பாங்க. அமணிலேருந்து எல்லாரும் சொல்ல மாட்டேண்ணா. ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணுவான், மாதம் 2 வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணுவான். அண்ணே எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், என்னடா பண்ணுற, இந்த மாதிரினா இங்கே போய்கிட்டு இருக்கேன் அங்கே போய்கிட்டு ரொம்ப போட்டு அழைச்ச விட்டாதுன்னா அப்புறம் ஓமந்தூரில் திடீர்னு விழுந்துக்கிட்டால் 2 கிட்னி எதாவது டேமேஜ்னாங்க சார். கிட்னி எங்கேயாவது தேடுக்கணும், கிட்னிக்கு 25 லட்சம் 30 லட்சங்கிறான். அப்புறம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் போய் பார்க்க சொல்லியிருக்கார் மா சுப்பிரமணியனை. அவர் பார்த்துட்டு 1 வருஷமாக டயாலிசிஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, சரியான கிட்னி மேட்சாகலை போல இருக்கு. அது கிட்னி வந்து சொந்தக்காரன் யாரும் கொடுக்க வரல. அவர் அக்கா கூட பிறந்த அக்கா எங்கேயோ இருக்கு, அதுவும் இல்லை சேலத்தில், யாருமே வரல. அதனால் இப்போ டயாலிசிஸ் பண்ணி வாரத்துக்கு 2 தடவை போய் பண்ணி 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 2000 யாராவது உதவி பண்ணாங்க. ஆமாம், விஜயகாந்தோடு அன்றைக்கி 1 லட்சம் ரூபா கொடுத்துட்ருக்காரு. பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்துட்ருக்காங்க. அவர் வேல்ஸ் காலேஜிலேருந்து அவர் ஆக்சுவலி 2 லட்சம் கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் மற்ற ஆளுங்கள்லாம் நாங்கள் செய்கிறோடய எப்போ செய்கிறது நாங்கள் பார்த்துக்குவோம். அதனால் கொடுக்குறாங்க. கொடுத்தாலும் சார் ஒரு வாள் இருக்கிற மாதிரி வராதுல்ல. கண்டிப்பாக என்னதான் கொடுத்தாலும் ஒரு உயிர். நிறைய பேர் வந்து இந்த நடிகர் சங்கத்திலேயோ இல்லை பெரிய நடிகர்கள் யாராவது உதவி பண்ணியிருந்தா இந்நேரம் அந்த கிட்னியெல்லாம் கிடைச்சிருக்கும்ல சார். இல்லை அந்த மாதிரி ஃபார்மாலிட்டி நம்ம நடிகர் சங்கத்தில் இல்லை. அதாவது அன்றைக்கு பேப்பரில் வர்ற அன்றைக்கி போஸ்ட் கொடுத்துட்டு அவர் இதை கொடுத்தார் அவர் அதை கொடுத்தாருன்னா 1000, 500, 10000, 5000 ஏதோ கொடுத்துட்டு அதோட விளைவிக்கிறாங்க. அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வேலை நிறையா இருக்குது. அவங்க ஒரு ஆள் மட்டும் ஃப்ரெண்டாக இருந்தால் பரவாயில்ல, போண்டாமணி போராடம் கூட ரசிகர்கள் கூட்டம் அவங்களுக்கு என்னென்ன தபால் வருதோ, யார் யாருக்கு என்ன பிரச்சனையோ, மக வயசுக்கு வந்துட்டான், சடங்கு வந்துருச்சு, கல்யாணம், அங்கே அச்சி மச்சனை அங்கே செத்துட்டேன் அங்கேயும் செத்துட்டேன் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதனால் அதோட தான் போண்டாமணிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கொஞ்சம் அவங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு உதவிக்கிறாங்க. அதுக்கு நடிகர்கள் பெரிய தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ட்ரஸ்ட் மாதிரி, அதாவது வாய்ப்பு இழந்த அல்லது வாய்ப்பை நழுவ விட்டால் அல்ல வாய்ப்பு கிடைக்காத
நடிகர்களுக்கு இந்த மாதிரி யாராவது மரணம் சம்பிச்சு விட்டால் இந்த மாதிரி இந்த சங்கத்தில் இருந்து 50,000 ரூபா கொடுத்துடணும். இந்த ஈமக்கிற சடங்குகளுக்கெல்லாம் போக்குவரத்துலாம் கொடுத்துடணும். அவங்க பிள்ளைய கல்யாணத்துக்கு 25,000 ரூபா இருந்தால் கொடுத்துடணும் கொடுத்துடணும். அவர் கஷ்டப்பட்டால் மாதம் 10,000 ரூபா, அவர் உயிரோடு இருந்து கஷ்டப்பட்டால் 10,000 ரூபா, இறந்துட்டு 50,000 ரூபா, பிள்ளைகளுக்கு படிக்க செலவு, மற்றவர்களுக்கு சின்ன சின்ன ஃபீஸ், அதை என்ன ஃபீஸ் கட்டுறாங்களோ வருஷம் வருஷம் ஃபீஸை கட்டி கொடுத்துட வேண்டியது. இப்படி ஒரு சிஸ்டம், ஒரு ஃபண்டு போடணும். அதில் ஒரு 3 கோடி 4 கோடி கிடைச்சினா வட்டி வரும், அந்த வட்டி எடுத்து பண்ணலாம். இதை யார் பண்ணுறது? யார் பூனைக்கு மணி கட்டுறது? ஒவ்வொருத்தரும் நமக்கு என்ன நினைக்கும் போது என்ன சார் பண்ண முடியும்? அதாவது ஆண்டவன் நம்மளும் அலைஞ்சோம், ஏதோ வாய்ப்பு கிடச்சிச்சு, ஏதோ நல்லா சம்பாரித்தோம், பேங்கில் ஒரு பணம் இருக்குது, ஐயோ இன்கம் டேக்ஸ் தான் எவ்வளவு கட்டுறோம், அதில் ஒரு பகுதி எடுத்து இந்த மாதிரி நலிந்த மெலிந்த வாய்ப்பு கிடைக்காத அல்லது சினிமாவுக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற அலைந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு யார் உண்மையிலே கஷ்டப்படுற அளவுகளை தேர்ந்தெடுத்து ஒரு மீட்டிங்கை போட்டு அவங்களுக்கு ட்ரஸ்ட்டில் பணம் போட்டு ஒரு 5 பேர் இருந்து 5 பேர் கையெழுத்து போட்டால் பேங்கில் பணம் தருவாங்க. ஆனால் 5 பேரும் சேர்ந்து 2 பேருக்கு பவர் கொடுத்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்த்தா இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணி பேங்கில் சொன்னால் கொடுத்துருவாங்க. அதை செய்யணும்ல, அன்னைக்கு என்ன செய்ய ரெடியாக இருக்கேன். என் பங்குக்கு 1 லட்சம் அதில் எல்லா நடிகரையும் கொடுக்க சொல்லுங்க. கட்டடத்தை கட்டி முடிக்கிறதுக்கே இன்றைக்கி ஒரு போராட்டமாக இருக்குது. போராட்டமாக இருக்குது கட்டடத்துக்கு. அது என்னென்னா, சினிமாவுக்கு வரம்புக்கு முன்னாடி சார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ என்ன அவங்களுக்கு மனதுக்குள்ள கோபம்? நம்ம கஷ்டப்படும்போது யாராக கொடுத்தானா? எத்தனை படிக்கட்டு ஏறியிருப்போம், எவ்வளோ அவமானப்பட்டிருப்போம், எத்தனை படத்தில் வந்துட்டு கேரக்டரை தூக்கியிருப்பாங்க, அப்போலாம் எவ்வளோ தண்ணி அடிச்சுட்டு மயக்கமாக கிடந்திருப்போம். இப்படிலாம் இருக்கிறதுனால காசு வந்தோன்னா அவங்க சொத்து சுகம் அதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அடுத்தடுத்து முடிஞ்சிருந்து உடல் எவ்வளோ ஒத்துழைக்குதோ அதுவரை நல்ல படங்களை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி செட் ஆகிடுறாங்க. அது புரட்சித் தலைவரை போல் புரட்சித் தலைவர் இவங்களை போகிற சில அபூர்வ பிறவிகள் வந்து தான் அந்த தேராம்பட்ட நடிகர்களுக்கு பூரா உதவி, கல்யாணத்துக்கு உதவி, காட்சிக்கு உதவி, வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு தன் படத்தில் அவ்வளோ பேருக்கு கொடுத்துட்டு வந்தார். அது யாரோ பிரகிருதி, அது அதிசயமான படைப்புகள். எப்போவாவது ஒரு தடவை தான் பிறப்பாங்க, எல்லா நேரத்திலையும் எம்ஜிஆர் பிறக்க முடியாது. அது மாதிரி சில பேர் பிறப்பாங்க. இப்போ ரஜினிகாந்த் இருக்கார், அவர் செய்யலாம், மறைமுகமாக செய்கிறார்னு சொல்கிறாங்க, செய்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலை சில பேர் மறைமுகமாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இப்போ தம்பி தனுஷ் தம்பி அணை கூட 1 லட்சம் கொடுத்தாராம். விஜயகாந்த் இப்போ நல்லா இருந்தால் செய்வார். விஜயகாந்த் வந்து யார் கஷ்டப்பட்டாலும் சரி முத ஆளாக போய் அதை செஞ்சிருவார். அதே கடைப்பிடிக்கிறாங்க இப்போ பிரேமலதா மேடம். அவங்களும் விஜயகாந்த்கிட்ட இருந்ததுனாலே இல்லை, இயற்கையாக அவங்களுக்கு தர்மம் செய்கிற குணம் இருக்க தெரியல. அவங்க தம்பி சுதீஷா அவங்களும் சேர்ந்து முடிவெடுத்து கஷ்டப்படுற நடிகர்களுக்கு பூரா ஓரளவு மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. போன்ற மணிக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு நான் உங்கள் மீடியா மூலமாக நன்றி சொல்கிறேன்.